வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 2 4 5 7 8 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள் 9380855030. வணக்கம் பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்களே. ஒரு பில்லி, சூனியம், ஏவல், வெய்ப்பு, ஒரு ஒரு மக்கள் என்ன மாதிரி சொன்னாலும் கெட்டது நமக்கு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில உணவுல அது காட்டுமா? உணவுல காட்டாது, ஆனால் சாப்பிட பிடிக்காது. சில பேருக்கு வந்து சாம்பார் சாதம்னா நல்லா சுவையாக சாப்பிடுவேங்க நான், அது பிடிக்காது. பிரியாணினா நல்லா சாப்பிடுவேன், அது வந்து சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. ஒரு பிரெட் அல்வா எங்கள் அம்மா பண்ணாங்கன்னா ரொம்ப நான் டேஸ்ட்டாக சாப்பிடுவேன். நெய் ரோஸ்ட் எங்கள் பெரியம்மா செஞ்சாங்கன்னா சூப்பராக செய்வாங்க. அந்த மாதிரி பில்லி, சூனியம், ஏவல், வெய்ப்பு செய்து உள்ளவர்கள், அவர்கள் உணவு பிடிக்காமல் போயிடும். எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஒரு ரிப்பேர் ஆகி போயிடும், அதை திரும்பியும் நம்ம ரெக்கவரி பண்ணவே முடியாது. ஏதோ நம்ம சூழ்நிலை விநாசக்காலே விபரீத புத்தி மாதிரி நமக்கு அந்த கேடு காலம் வந்துட்டா வார்த்தைகள் வாயிலிருந்து தப்பு தப்பாக வரும். பாசிட்டிவாகவே பேசுகிறவங்க நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இது போன்ற சூழ்நிலைகளிலே ஒரு பயங்கரமாக ஒரு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடு மிரண்டு ஓடுது. அந்த மாட்டை ஒரு அமைதிப்படுத்தணும்னா என்ன பண்ணுறது? புரியுதா? ஒரு தண்ணி வைக்கணும், ஒரு ஆசுவாசப்படுத்தணும், வினோதமான ஒலி எழுப்பி மீண்டும் மீண்டும் உசுப்பி விடுற மாதிரி மனித மனம் தாறுமாறாக நடக்கும்போது மனித மனத்தை கூல் செய்யணும், அமைதிப்படுத்தணும். அருகில் உள்ள குருமார்களை கலந்து இதற்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுது, இந்த மாதிரி சங்கடம் ஏற்படுது, என்ன பண்ணணும் சொன்னால் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நமக்கு நம்பிக்கையான குருமார்களிடம் போய் அவரிடம் உட்கார்ந்து மனசை புகவிட்டு ஆத்த வேண்டும். அப்படி செஞ்சால் நம்ம மனசு மட்டுப்படும். நம்முடைய தன்மைக்கு ஏற்ப அவர்கள் சில ஆலயங்களுக்கு போய் வர சொல்வார்கள். நாம் அந்த ஆலயங்களுக்கு போய் வந்தால் நமது வீடுகளில் நல்ல மாற்றம் வரும். நன்றி. நமச்சிவாய.